Hi friends, இப்ப Realme இருந்து Realme 7 க்கு ஒரு 5G version launch பண்ண போறாங்க. இந்த மொபைல் Realme 7 5G அப்படிங்கற நேம்ல NBTC சர்டிபிகேஷன்லாம் வாங்கிருச்சு. அதனால இந்த மொபைல் குளோபலா launch ஆக போகுது அப்படிங்கற மாதிரி தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மொபைல் ஒரு 5G மொபைலா அதுவும் நிறைய பேர் எதிர்பார்க்கற கம்மி ரேஞ்ச் 5G மொபைலா வர போகுது அப்படிங்கறது மட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த வீடியோல Realme இருந்து வர போற Realme 7 5G இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும்? இந்தியாக்கு என்ன பிரைஸ்ல வரும்? லான்ச் ஆனா எப்ப லான்ச் ஆகலாம் போல எல்லா டீடைல்ஸுமே தெளிவா பார்த்துடலாம். இங்க இந்த Realme 7 5G அப்படின்றது ஒரு புது மொபைல்லாம் இல்ல. Realme ஏற்கனவே சைனால Realme V5 அப்படின்ற நேம்ல ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலை அப்படியே இந்தியால ரீபிராண்ட் பண்ணி Realme 7 5G அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இந்தியா மட்டும் இல்ல, இத குளோபலாவும் சேம் நேம்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. சரி, இந்த மொபைல்ல என்னென்ன இருக்கும், என்ன பிரைஸ்ல வந்தது, இந்தியாக்கு என்ன பிரைஸ்ல வரும்னு தெரிஞ்சுப்போம். இங்க டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்சிடி டிஸ்பிளேக்கு 90Hz ரிஃப்ரெஷ்ட்டும் இருக்கு. 6.5 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே வித் சைட் பஞ்ச் கோல் நாச்சோட இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இந்த மொபைல் வரும். அப்படியே ரியல்மி 7 பார்த்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸும் இருக்க போகுது. அப்படியே பில்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பில்டு தான். ஸோ பில்டில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் இதனோட பில்ட் லுக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்க டிசைன் எல்லாமே ரியல்மியோட Realme X7 சீரிஸ்ல என்ன மாதிரி டிசைன் பார்த்தோமோ சேம் அதே டிசைன்ல கொண்டு வராங்க. அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பேக்ல குவாட் கேமரா செட்டப் இருக்கு. இந்த குவாட் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல மெயின் கேமரா 48MP மெயின் கேமரா. இங்க 7 சீரிஸ்ல 64MP கொடுத்துருந்தாங்க, இதுல 48MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே செகண்டரி 8MP ஒய்ட் ஆங்கிள், தேர்ட் 2MP டெப்த், 2MP மேக்ரோ அப்படின்ற ரெகுலர் செட்டப்பும், ஃப்ரண்ட்ல எப்பவும் பார்க்குற மாதிரியான அந்த 16MP கேமராவும் கொடுக்குறாங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எல்சிடி டிஸ்பிளே அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாமல் எப்பவும் மாதிரியான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க வராங்க. அடுத்து இங்க சிம் ஸ்லாட் பத்தியும் பேசணும். ஏன்னா எப்பவுமே ரியல்மி ட்ரிபிள் சிம் ஸ்லாட்டோட கொண்டு வருவாங்க, ஆனா இந்த டைம் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால ரெண்டு சிம் கார்டு போட முடியும், அல்லது ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையும் 5000mAh பெரிய பேட்டரி, கூடவே சப்போர்ட்க்கு அந்த 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படியே இதனோட பர்ஃபார்மன்ஸ் பக்கம் போனோம்னா இங்கே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 5G ப்ராசராக இருக்குது. மீடியா டெக்லேருந்து மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி சீரியஸில் வந்த டைமண்ட் சிட்டி 720 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசர், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இங்கே இதுக்கு சப்போர்ட்க்கு UFS 2.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த 5G ப்ராசர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 720க்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு சில இடங்களில் அதை விட பெஸ்ட்டாக, ஒரு சில இடங்களில் அதை விட கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இங்கே கூடவே 5G கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ்ஸும் கிடைக்குது. 720G அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசரோட 5G மொபைலாக வருது. இங்கே ப்ரைஸுமே சேம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆமாம், ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க UFS 2.1 ஸ்டோரேஜோட. ஒன்று 6GB 128GB, இன்னொன்று 8GB 128GB அப்படின்ற ரெண்டு வேரியன்ட். இதனோட சைனா ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB-ஐ 1499 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணும்போது 17000 அப்படின்றது வருது. அதே மாதிரி 8GB 128GB-ஐ 1899 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு 21000 வருது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆனால் என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ரியல்மி இந்தியா அப்புறம் சைனாவில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு இந்த மொபைல் வரும்போது அந்த பேஸ் வேரியண்ட்டாக 6GB 64GB-ஐ கொண்டு வந்து 15000 ப்ரைஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படியே இந்த 6GB 128GB-ஐ கொண்டு வந்தாலும் 16 அல்லது 17000 ப்ரைஸ்க்கு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஹையர் எண்டை 20,000 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே 20,000 ருபீஸ்க்கு நமக்கு எல்சிடி வித் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே, எல்லாருமே எதிர்பார்க்குற 5G ப்ராசர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர், அது போக நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே கிடைக்குது. ஸோ ரியல்மிலேருந்து ஒரு நல்ல மொபைல் ரியல்மி 7 5G அப்படின்ற நேமில் வரப்போகுது. இங்கே இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இங்கே சர்டிஃபிகேஷன் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதனோட லான்ச் குளோபலாக இருக்கணும். குளோபலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது
போது இந்த மொபைலோட லான்ச் நம்ம ஜான்வரி 2021 எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா டிசம்பரோட லாஸ்ட்ல லான்ச் ஆகும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல தான் இந்த மொபைலோட லான்ச் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மொபைலோட லான்ச் இருக்க போகிறது இல்லை. நிறைய பேர் 5G மொபைல் கம்மி பிரைஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களாம் இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5G இந்தியாவுக்கு எப்போ வரும், வந்தா என்ன பிரைஸ்ல வரலாம், என்ன ஸ்பீட்ல இருக்கும் போல எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்கலனா இங்க லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அப்பதான் 5G மொபைலுக்கு வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை நீங்க எடுக்க முடியும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல இந்தியாவுக்கு Realme 7 5G-ஆ வரப்போற Realme V5 அந்த மொபைலை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.